எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இன்டர்நெட் இணையவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். விண்ணை தாண்டி வந்த ஏஞ்சல், நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம், சாங்ஸ் பார்த்தோம், எல்லாமே மிக மிக பிரமாதமான ஒரு படமாக இது வந்திருக்கு. சரி, நான் ஆர் விஜயகுமார் சார் போகிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒன்று சொல்லணும். என்னென்னா, அவர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து பெருசாக படம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் 1001 மாதிரி ஒரு படம், தசாவதாரம் மாதிரி படம், மிகப்பெரிய பிரம்மாண்டமான படம் பண்ண தமிழ்நாட்டில் தான். தமிழ் வந்து எப்போதுமே பெருசாக சாதனை புரிஞ்ச தமிழ்நாட்டில் தான். இந்த கிருஷ்ணாரெட்டி சார் கூட சொன்னார், தமிழில் இருக்கிறவங்க தான் டைரக்டராக இருந்தாலும் சரி, டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அறிவாளி தமிழன் மட்டுமே அப்படின்னு சொன்னார். இதை உங்கள் கவனத்துக்கு இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அதுதான் இல்லை, பிரம்மாண்ட படமே நம்ம தான் எடுத்தோம். நம்ம தான் முதல்ல 1001 மாதிரியோ ஒரு புரட்சித்தர எம்ஜிஆர் நாடோடி மன்னன் மாதிரியோ ஒரு படம் இது வரைக்கும் எடுக்கல. நான் சொன்னது தம்பி தப்பா புரிஞ்சிட்டாரு, புரியல. அறிவாளிகளை தமிழ்நாட்டுக்காரங்க ரொம்ப லேட்டாக தான் மதிப்பாங்க, இல்லைன்னா மறந்துடுவாங்க. ஆனால் கிருஷ்ணா ரெட்டி சார் சொன்ன மாதிரி அங்கே கூப்பிட்டு வச்சு ஆராதனை பண்ணுவாங்க, அதுதான் உண்மை. அது ஏன் நம்ம வந்து தெரியாதா? அது நன்றி சார், நன்றி. இருந்தால் கூட ஹீரோயினியா அந்த என்னது சார், அது என்ன கிருஷ்ணாரெட்டி சார், என்னது சார் கிருஷ்ணாரெட்டி சார் சொல்லுங்கள், ஞாபகப்படுத்துங்க. அளவு சொன்னார் பாருங்க, நாங்கள்லாம் கூட பார்த்தோம், அளவு பார்க்கவே இல்லை. அவர் அவ்வளோ கரெக்டாக அளவு பார்த்துருக்காரு, கீழே வெளியே என்றைக்குமே பார்த்துருக்காரு. இல்லை சார், நீங்கள் போயிட்டு வாங்க சார். பழனி சாரை பற்றி நிறையா பேர் சொன்னாங்க, அவர் முகம் சிரித்த முகம். அவர் வந்து மிகப்பெரிய வெற்றி பட டைரக்டரு, மிகப்பெரிய வெற்றி அடைவார். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தெலுங்கில் மட்டும் இல்லை, இந்திலையும் நம்பர் ஒன் டைரக்டரா பழனி அவர்கள் வருவார்கள், வந்தே தீர்வார்கள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணாரெட்டி சார் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமாக தெரியும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் தெரியும், அவர் வந்து பக்கா டேலண்ட் உள்ளவங்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவார், இல்லை செலக்ட் பண்ணவே மாட்டார். விஜயசாந்திக்கு வந்து அவர் வந்து ஒரு பெரிய கைடாக இருந்தார். நான் விஜயசாந்தி படம் நிறைய படம் பண்ணும்போது கூட அவங்க வேற எதனா படம் ஒத்துக்கிட்டால் கூட அவர் கரெக்டாக ஆர்குமெண்ட் பண்ணி இந்த படம் வேண்டான்னு, அந்த படம் ஏதோ காரணத்துக்கு வேண்டான்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி மிகப்பெரிய திறமையான ஒரு தயாரிப்பாளர் அவர். அவர் அவங்க பையனை வச்சு பண்ணியிருக்காரு, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். கிருஷ்ணாரெட்டி சார், உங்கள் எண்ணம் போல இந்த படம் வெற்றி பெறும் சார். விண்ணை தாண்டி வந்த ஏஞ்சல் தமிழகம் மட்டுமல்லாமல் உலகை தாண்டி ஏஞ்சலாக உங்களுக்கு மிகப்பெரிய புகழ் வரணும். இந்த படங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட மேலே நீங்கள் தமிழ் டெக்னீஷியன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கங்கும் போது சத்தியமாக உங்கள் காலில் விழுந்து நான் கும்பிட்றேன் சார். தமிழனை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் தமிழனுங்கிறத விட தமிழ் வெறியன் எனக்கு, அதனால் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் தெலுங்கு எனது சகோதர மொழி. தெலுங்கு பொறுத்தவரை NTR சொன்னார், என் சகோதரி நாடு தமிழ்நாடு அப்படின்னாரு. அது வந்து ஆர் உதயகுமார் சொன்ன மாதிரி நமக்கு தமிழும் தெலுங்கும் இணைந்தவர்கள் தான். இன்றைக்கி திருப்பதியில் போனீங்கன்னா முருகர் கடவுள் தமிழில் தான் எழுதியிருக்கோம். அதனால் நம்ம தமிழும் தெலுங்கு ஒன்று தான், அதில் எந்த வித மாற்றுக்கருத்தும் கிடையாது. மற்றபடி எனக்கு பிடிக்காத ஒரே லாங்குவேஜ் கன்னடம் தான், வேறு எந்த லாங்குவேஜும் எனக்கு பிடிக்காது நான் சொல்லவே மாட்டேன். எல்லாமே எனக்கு பிடிக்கும். கன்னடம் நம்ம நாட்டு பஸ்ஸை எரிச்சா, நம்ம ஆளுங்களை எரிச்சா நம்மளை கத்தியில் குத்துறான், அவன் எந்த காலத்துலையும் நமக்கு பிடிக்காது, அவ்வளோதான். மற்ற எல்லோரும் நமக்கு பிடிக்குங்கிறதுல எந்த வேறு மாற்றுக்கருத்து இல்லை. அதே மாதிரி இப்போ வந்து VC குகநாதன் சார் வந்திருக்காங்க, இவங்க வந்து 60 படம் தெலுங்கில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 படம் பண்ண மிகப்பெரிய ஒரு இயக்குனர், மிகப்பெரிய கதாசிரியர், புரட்சித் தலைவர் MGRக்கே படம் பண்ணவர். அந்த இயக்குனர் வந்து வாழ்த்த வந்திருக்காரு. இது வந்து புரட்சித் தலைவர் MGR வாழ்த்துன மாதிரி இருக்கும் அந்த படத்தை. நிச்சயமாக அவ்வளோ பெரிய மாபெரும் இயக்குனர் வந்து வாழ்த்தும் போது ரொம்ப சந்தோஷமான ஒரு இதாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. நம்ம கேமராமேன் குணா அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நோட் பண்ணிங்க அவர் ஃபோன் நம்பரை, காசு வாங்க மாட்டாருன்னு சொல்லிட்டுருக்காங்க, நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. தெய்வயான மடத்தை பற்றி நிறையா சொல்லணும். யாரும் சொல்லும்போது கூட சொன்னாங்க, எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கும் எப்படி இருந்தாங்கன்னு. சத்தியமாக சொல்கிறேன், நேர்மையின் மறு உருவம் தெய்வயான மடம். அதில் எந்த கருத்துக்கும் மாறுபு கிடையாது. யாராக இருந்தாலும் ஏற்று பேசுவாங்க. சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணம் கொண்டவங்க அவங்கெல்லாம் வந்து இழந்தது தயாரிப்பாளருக்கு ஒரு பெரியது. ஏன்னா அவங்கெல்லாம் எலெக்ஷன் ஜெயிக்கும்போது அவ்வளோ போராடினாங்க, நைட்டு 12 கூட எங்கள் கூட வந்து சுற்றுவாங்க. உண்மையில் மேடம் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து எவ்வளோ உண்மையானவங்க, எவ்வளோ நேர்மையானவங்கிறது எங்களை போன்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ராஜகுமாரன் சார் பற்றி சொல்ல வேண்டிய கடுகு பட ஹீரோ. உண்மையிலே பாருங்கள், அவர் இப்போ வந்து நிறையா படம் ஹீரோவாக கமிட் ஆகிட்டுருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரபாகர் சார், அவர் சொன்ன மாதிரி அவர் எந்த லாங்குவேஜில் பண்ணாலும் அது மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த படமும் எனக்கு ஆத்மார்த்தமாக ரொம்ப சந்தோஷமாக
விண்ணை தாண்டி வந்த ஏஞ்சல் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அடைஞ்சே தீரும். ஏன் அப்படின்னா அவர் வந்து சொன்ன வார்த்தை வந்து ஒவ்வொருத்தர் மனசுலையும் அப்படியே பளிர் பளிர் இருக்குது. இந்த படம் நிச்சயமாக வெற்றி பண்ணும். ஹீரோ வந்து ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக ஃபைட் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக இருக்கார். பார்த்த உடனே பிடிக்கணும்னாங்களா, பார்த்த உடனே அவரை பிடிச்சிச்சு எல்லாருக்கும். அதனால் நிச்சயமாக தமிழ்லேயும் நீங்கள் பெரிய ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் எல்லாருக்கிட்டையும் கேட்டு வேண்டிக்கிறேன்.